கிறிஸ்துக்குள் பிரியமாயிருக்கும் சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு நம்மளோட தலைப்பு என்னன்னா, வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை எவ்வாறு படிப்பது. நீங்க எதிர்காலத்தின் கடைசி கால சம்பவங்களை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும், இல்ல வெளிப்படுத்தல உள்ள கடினமான சம்பவங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பதிவுல இந்த முறையில அணுகணும்னு சொல்லி நம்ம பார்க்க போவோம். அது மட்டும் இல்ல, கடைசி காலத்து சம்பவத்தை மட்டும் இல்ல, வெளிப்படுத்தல இயேசுவை எப்படி பார்ப்பதுன்னு கூட இந்த பதிவுல நம்ம பார்க்க போவோம். அது மட்டுமல்ல, இந்த புஸ்தகத்தில் உள்ள 7 ஆசீர்வாதங்களையும் நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். ஜெபத்தோடு கடந்து செல்வோம். நம்ம போன பதிவில் வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 2வது வசனத்துக்கான விளக்கத்தை பார்த்தோம். இந்த பதிவில் 3வது வசனத்துக்கான விளக்கத்தை பார்ப்போம். 3வது வசனம் சொல்லுது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. அதாவது வாசிக்கிறவன் பொதுமையில் சொல்லப்பட்டிருக்கு, கேட்கிறவர்களும் பன்மையில் சொல்லப்பட்டிருக்கு, கை கொள்கிறவர்கள் இதுவும் பன்மையில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது யோவான் இதை எழுதும் போது ஆதிகால சபை 7 சபைகளுக்கு எழுதும் போது அந்த காலகட்ட சபை கலாச்சாரம் என்னென்னா, அந்த சபையோட ஆசாரியனோ இல்லை மூப்பனோ வந்து வேதத்தை வாசிப்பாங்க. அதான் இங்கே வாசிக்கிறவன் சொல்லி பொதுமையில் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே கேட்குறவங்க பன்மையில் அதிகமாக இருவாங்க. அதை கேட்குறவங்க மட்டும் இல்லை, கை கொள்வாங்க. அந்த ஆசாரியனும் சரி, அந்த கேட்குறவங்களும் சரி, அது கை கொள்ளணும்னு சொல்லி 3 செயல்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 3 செயல்களை நம்ம செய்யும்போது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்கன்னு சொல்லி யோவான் இந்த புஸ்தகத்தை தொடங்குறார். அதாவது பாக்கியவான்கள்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு அர்த்தம். அப்போ இந்த 3 செயல்களை செய்யும்போது என்னென்ன ஆசீர்வாதங்கள்னு சொல்லி இந்த வெளிப்படுத்த புஸ்தகத்தில் நம்ம பார்ப்போம். அதாவது 7 ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் 1வது அதிகாரத்திலேருந்து 22வது அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 ஆசீர்வாதங்களை பட்டியலிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த 7 ஆசீர்வாதங்களும் யார் கொடுக்கப்படுது? இந்த வாசிக்கிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் கை கொள்கிறவங்களுக்கும். இந்த 7 ஆசீர்வாதமும் யார்கிட்டேருந்து வந்திருக்குன்னா, தேவத்துவம் அதாவது திருத்துவத்தின் வாயிலிருந்து வந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். திருத்துவத்தோட கடவுள் அதாவது பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் 3 பேரோட வாயிலிருந்து வந்திருக்குன்னு சொல்லி இந்த வசனம் நம்மளுக்கு ஆதாரமாக சொல்லியிருக்குது. உதாரணத்துக்கு 2வது ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா ஆவியானவர் சொல்லுகிறார். 3வது ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா இதோ திருடனை போல வருகிறேன், அது வந்து இயேசு கிறிஸ்துவோட வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா இவைகள் தேவனுடைய சத்திய வசனங்கள்னு சொல்லி பிதாவானவரை பார்த்து இங்கே பேசப்படுது. அப்போ இந்த 3 வசனத்தையும் வைத்து பார்த்தாலும் இந்த 7 ஆசீர்வாதங்களை திருத்துவத்தின் தேவன் அதாவது 3 பேரும் பிதா, குமாரன், பரிசுத்தாவினர் அவங்களோட சொந்த வாயினாலே சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள். இந்த புஸ்தகத்தை படிக்கும்போது கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. நம்ம இதை எதுக்காண்டி படிக்கிறோம்? இந்த ஆசீர்வாதத்துக்காண்டி இல்லை, தேவனை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ளவும் இயேசு கிறிஸ்துவோட அன்பு இந்த புஸ்தகத்தில் எப்படி வெளிப்படுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெளிப்படுத்த புஸ்தகத்தை நம்ம ஏன் 5வது சுவிசேஷம் என்று சொல்லுகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சுவிசேஷம்னா நற்செய்தி. நம்ம எல்லாமே வெளிப்படுத்தணும்னு பேரில் கேள்விப்பட்டோன்னே என்ன நினைப்போம்? மிருகம், அந்த மிருகம் தர உபத்திரவங்கள், கடைசி கால கஷ்டங்கள், அது நிறைந்ததாக தான் இந்த புஸ்தகத்தை நம்ம பார்க்கோம். ஆனால் அந்த உண்மையிலே இந்த புஸ்தகத்தில் 7 ஆசீர்வாதங்கள் பாக்கியவான்கள்னு சொல்லி 7 பட்டியலாம் நம்ம போன ஸ்லைடில் பார்த்தோம். அப்போ இந்த புஸ்தகம் ஏன் நற்செய்தி சொல்லுகிற ஒரு புஸ்தகமாக நம்ம பார்க்கோம், 5வது சுவிசேஷமாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம அந்த பார்த்த வார்த்தை பாக்கியவான்கள் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன கிரேக்க வார்த்தைனா மக்கோயிஸ் இந்த கிரேக்க வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதே வார்த்தையை தான் கிறிஸ்து அவரோட மலை பிரசங்கத்திலையும் பயன்படுத்தினார். இங்கே எப்படி வெளிப்படுத்தல 7 பட்டியலாக இந்த பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் வசனம் வந்தோம், அதே போல் கிறிஸ்து மலை பிரசங்கத்திலையும் 7 பாக்கியங்கள் 7லேருந்து 8 வசனங்களை பட்டியலாக சொல்லியிருக்காரு. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி மத்தேயு 5வது அதிகாரத்தில் நம்ம 7லேருந்து 8 வசனங்கள் பார்க்கோம். அப்போ அந்த மத்தேயு சுவிசேஷத்தில் எப்படி இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தாரோ அதே போல் இந்த இடத்துல தேவன் அதாவது பிதா, குமாரன், பரிசுத்தாவினர் 3 பேரும் கொடுக்குற ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தல பார்க்கும். அப்படிப்பட்ட நற்செய்தியை தான் இந்த புஸ்தகத்தில் நம்ம பார்க்கணும். அதனால தான் இதை 5வது சுவிசேஷமாக நம்ம அழைக்கிறோம். இந்த 3வது வசனத்தில் 3 செயல்களை நம்ம பார்த்தோம், வாசிக்கிறது, கேட்கறது, கை கொள்கிறது. ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, காலம் சமயமாக இருக்கிறது, கடைசி காலத்தில் நம்ம இருக்கோம். இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை கேட்டு அதை கை கொள்கிற பிள்ளைகளாக இருக்கணும்.
ஏன் கிறிஸ்து சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. கிறிஸ்துவோட ஆடுனா என்ன, கிறிஸ்துவோட பிள்ளைகள் அவரோட சத்தத்துக்கு செவி கொடுப்பாங்க. செவி கொடுக்கறது மட்டும் இல்லை, கேட்கறது மட்டும் இல்லை, அப்படியே ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களுக்கு அதிக பாக்கியவான்கள் என்றார். அதை கேட்கறது மட்டும் இல்லை, அதை காத்து கொண்டு அதை கைப்பிடிக்கிறவங்களுக்கு பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லி நம்ம ஏழை பட்டியலை பார்த்தோம். அது மட்டுமல்ல, இன்னொரு வசனம் சொல்லுது, நீங்கள் உங்களையே வஞ்சித்திருக்காதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. வசனத்தை கேட்கிறவங்களா மட்டும் இருக்காமல் அதன்படி செய்கிறவங்களா இருக்கணும்னு சொல்லி, அதை கை கொள்றவங்களா இருக்கணும்னு சொல்லி யாக்கோபோ 1:22 பார்க்கோம். ஏன் அதை செய்யணும், அவைகளை கை கொள்வதனால் மிகுந்த பலன் உண்டு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லியிருக்காங்க. தேவ வசனத்தை நம்ம கேட்கும் போது அதன்படி கீழ்ப்படியும் போது நம்மளுக்கு மிகுந்த பலன் உண்டு. அப்படிப்பட்ட என்ன பலன், அது என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யோவான் 10:10 நாம் பார்த்தோம், நான் அதாவது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவர்கள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க, ஒருவனும் அவனை என் கையிலிருந்து பிடுங்க முடியாதுன்னு சொல்லி கடவுள் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த வெளிப்படுத்தும் புஸ்தகம் நம்மளுக்கு தருது. வெளிப்படுத்தின வசனத்தை எழுதின அதே யோவான் தான் இங்கேயும் சொல்கிறாங்க, இந்த வசனத்தை கேட்குறவங்க கை கொள்றவங்க வாசிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அதுதான் ஆசீர்வாதம். அதனால தான் நம்ம பாக்கியவான்கள் அழைக்கப்பட்டிருக்கோம். ஏன், நம்ம தகுதியே இல்லாத பிள்ளைகள் பல்லவத்துக்கு போகிறதுக்கு, ஆனால் கிறிஸ்துவின் மூலியமாக அவரோட சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்தோன்னா நம்மளுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்படிப்பட்ட ரட்சிப்பின் திட்டம் இந்த வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதை நம்ம ஜாக்கிரதையோடு வாசிக்கிறது நம்மளோட கடமை, ஏன்னா நம்மளோட ரட்சிப்பு இந்த புஸ்தகத்தில் அடங்கியிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இப்போ நம்ம வெளிப்படுத்தின புஸ்தகம் நம்மளோட ரட்சிப்போட சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதில் உள்ள ஆசீர்வாதங்கள் நம்ம பாக்கியவான்களாக இருக்கும்னு சொல்லி, அப்படிப்பட்ட புஸ்தகத்தை நம்ம வாசிக்கணும், கேட்கணும், கை கொள்ளணும். கை கொள்ளணும்னா கண்டிப்பாக அந்த புஸ்தகம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி நம்ம புரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த புஸ்தகத்தை எப்படி அணுகுவது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இந்த வரலாற்றில் 4 விதமான அணுகுமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது முற்கால இயல், ரெண்டாவது பிற்கால இயல், மூணாவது முக்கால இயல், நாலாவது கருத்தியல். இந்த 4 அணுகுமுறையும் என்னென்னு சொல்லி நம்ம தெளிவாக ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதலாவது முற்கால இயல், அதாவது முற்காலத்தில் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்கிறது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது யோவான், இதை நம்ம வாசிக்கிற நம்ம. இந்த முற்கால இயலை வழிபடி படிக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எல்லாமே யோவனோட காலத்திலே இந்த வெளிப்படுத்தும் புஸ்தகம் முடிந்தது, அதாவது கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல்லேருந்து யோவனோட மரணம் வரைக்கும், அதாவது அந்த 7 சபைகளுக்கு மட்டும்தான் இந்த வெளிப்படுத்தின புஸ்தகம், இது கடைசி காலத்துக்கு ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறவங்க தான் முற்கால இயல் அணுகுமுறைன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். சரி, பிற்கால இயல் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதே போல் இது யோவான், இது வாசிக்கிறவங்க, இது எல்லாமே பிற்காலத்தில், அதாவது இந்த வாசிக்கிறவங்க என்ன நம்புவாங்கன்னா சபை எடுத்துக்கொள்ளப்படும் கடைசி காலத்தில். இந்த கடைசி கால உபத்திரம் யூதர்களுக்கும் அந்நியர் ஜனத்துக்கு மட்டும்தான் வரப்போகுது, கஷ்டங்கள் எல்லாம் சபை காலத்தில் யாருக்குமே வரப்போகல, ஏன்னா சபை கடவுளால் எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்னு சொல்லி நம்புறவங்க தான் பிற்காலைகள். இது எல்லாமே கிருபையின் காலம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்புறவங்க தான் இந்த பிற்காலைகள். சரி, மூணாவது அணுகுமுறையை பார்ப்போம். இது முக்காலையல், முக்காலம்னா கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், எல்லாத்தையும் ஒப்பிட்டு படிக்கிறது தான் முக்காலம். 3 காலத்தையும் ஒப்பிட்டு படிக்கிறது தான் முக்காலையல். இதில் பார்த்தோம்னா இது யோவான், இதை படிக்கிறவங்க, இதை வந்து ஒரு 3 காலத்தையும், அதாவது யோவான் காலத்திலேருந்து, யோவான் காலம்னா இயேசு கிறிஸ்து மதித்து உயிர்த்தெழுந்த அந்த காலத்திலேருந்து கடைசி கால சபை, அதாவது ஆதி சபையிலேருந்து கடைசி கால சபை வரைக்கும் உள்ள 7 சபைகளை மூலியமாக படிக்கிறது தான் இந்த முக்காலையல். இது கிட்டத்தட்ட 2000 வருஷம் சபை சரித்திரத்தை தான் வெளிப்படுத்தின புத்தகம் சொல்லுதுன்னு சொல்லி இந்த அணுகுமுறையில் நம்ம படிக்க போகிறோம். கிறிஸ்துவோட மரணம் உயிர்த்தெழுதலேருந்து கிறிஸ்துவோட 2வது வருகை 1000வது வருஷாட்சி வரைக்கும் பார்க்க போகிறது தான் இந்த முக்காலையல். 4வது கருத்தியல்னா இந்த காலத்துக்கு சம்மந்தப்பட்டது இல்லை, யோவான் ஏதோ ஒரு அடையாள விதமாக ஒரு கருத்தை மட்டும் சொல்லுகிறாரு, இதுக்கும் காலத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறது தான் இந்த கருத்தியல். இந்த 4 அணுகுமுறையில் எது கரெக்டானது, ஏன்னா நம்ம கரெக்டான அணுகுமுறைகளாக படிக்கணும், இல்லைனா நம்மளோட ரட்சிப்பு இதில் கேள்விக்குறியாகிடும். ஏன், நம்ம தேவனோட வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ளணும்னா சாத்தானுக்கு செவி கொடுத்து நம்ம ரட்சிப்பை இறந்து போகக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம்.
அப்போ இந்த வெளிப்படுத்தலை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும், எது கரெக்டான அணுகுமுறை நம்ம பார்ப்போம். இந்த நாலு அணுகுமுறைகளை திருப்பி நம்ம பார்ப்போம். முக்காலையியல்னா கிறிஸ்துவோட மரணத்திலிருந்து யோவான் வரைக்கும் சொல்லப்பட அந்த காலம் தான் முக்காலையியல். அதாவது பிற்காலையியல் அப்படின்னா கடைசி காலத்தில், கிருவையின் காலத்துக்கு அப்புறம் தான் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கறது. முக்கால இயல் அப்படின்றது மூணு காலத்தையும் ஒப்பிட்டு படிக்கிறது. கிறிஸ்துவோட மரணத்திலிருந்து கிறிஸ்துவோட ரெண்டாம் வருகை ஆசாட்சி வரைக்கும் பார்க்கறது. அடுத்து கருத்தியல் அப்படின்னா எதுவுமே காலமே சம்மந்தப்படாத சொல்கிறது. இதில் இந்த மூணாவது அணுகுமுறை முக்கால இயல் மூணு காலத்தையும் ஒப்பிட்டு படிக்கிறது தான் கரெக்டு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம வெளிப்படுத்தின முன்னுரையிலே நம்ம பார்த்தோம், வெளிப்படுத்தலை ஏழு பாகமாக பிரிக்கலாம். அந்த ஏழு பாகத்திலையும் இயேசு கிறிஸ்து ஒரு ஒரு முறை தோன்றுவார். ஏழு ஏழு முறை இயேசு கிறிஸ்து தோன்றுகிறது தான் இந்த ஏழு பாகமாக நம்ம பிரித்து நம்ம படித்தோம். இந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுத்துருக்கேன், தயவுசெய்து அதை பாருங்கள். அதை பார்க்கும்போது இந்த ஏழு பாகத்திலையும் எப்படி இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கணும்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த ஏழு பாகத்தில் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது முதல் பாகத்தில் அவளை ஒரு ஆசாரியனாக பார்க்கணும். அதாவது சபையின் காலகட்டத்தில், ஆதிகால சபை காலகட்டத்தில் நம்ம பார்க்கணும். கடைசி ஆறாவது பாகம் ஏழாவது பாகத்தில் பார்க்கும்போது அதோட ரெண்டாம் வருகை மூன்றாம் வருகையாக பார்க்கும். அதாவது ஆயிரோட ஆசாட்சிக்கு அப்புறம். அப்போ இந்த ஏழு பாகத்தை நம்ம பார்த்தாலே தெரியுது இது கிறிஸ்துவோட மரணத்துக்கு அப்புறம், அதாவது அவரோட உயிர்த்தெழுதலேருந்து அதோட ரெண்டாம் வருகை, அதாவது ஆயிரோட ஆசாட்சி, அதெல்லாம் நம்ம பார்க்கோம். அப்போ இந்த முக்காலையியல் அதாவது மூணு காலத்தையும் ஒப்பிட்டு பார்த்தாதான் இந்த 2000 வருஷம் சபை சரித்திரத்தை வெளிப்படுத்தல் சொல்லுதுன்னு சொல்லி நம்ம இந்த பதிவு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த நாலு அணுகுமுறையில் இந்த மூணாவது அணுகுமுறையாக முக்காலையியல் மூணு காலத்தையும் ஒப்பிட்டு படிக்கிறது தான் கரெக்டான அணுகுமுறை. இந்த அணுகுமுறையோடு நம்ம வெளிப்படுத்தலை ஒவ்வொரு வசனமாக நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வெளிப்படுத்தலை படிப்போம். நம்மளோட பாக்கியவான்கள் கடவுளான நம்ம நடத்திருக்காங்க. இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெறுவோம். இதை கேட்குறவங்களுக்கு மட்டும் இல்லை, வாசிக்கிறவங்க கை கொள்வங்க எல்லாத்துக்கும் தேவன் ஆசீர்வாதம் தாங்க. ஒரு வாக்கு தத்துவத்தோடு முடிப்போம். இதோ சீக்கிரமாகவே வருகிறேன். இந்த புஸ்தக தீர்க்கதரிசனத்தில் வசனங்களை காக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டுன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 22:7 சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்து சீக்கிரமாக வர போகாது. இந்த வார்த்தைகளை நம்ம படிப்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஆமென்.